ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷ பேரொளி என்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த நாளிலே வித்தியாசமாக ஒரு அருமையான தேவனுடைய ஊழியக்காரர் ரெவரன் எஸ்ஜி சாத்ராக் ரவீந்திரன் என்று சொல்லக்கூடிய தேவ ஊழியர் தனது வாழ்க்கையிலே கர்த்தர் இடைபெற்ற விதத்தையும் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற அற்புதமான செயல்களையும் குறித்து ஒரு அருமையான சாட்சியை இன்றைக்கு நாம் கேட்டு மகிழ இருக்கின்றோம். கர்த்தர் செய்த மகத்துவமான செயல்களை இந்த தினத்தில் சாட்சியாய் கேட்டு மகிழ்வோமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். இந்த நாளிலே என்னுடைய சாட்சியை சொல்லும்படியாக கேட்டுக்கொண்ட நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவை எப்படி நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி ஒரு சில நிமிடங்கள் சாட்சியாக சொல்லும்படியாக முதலாவது தேவனுடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறேன். என்னுடைய பெயர் ரவீந்திரன் என்று சொல்லி வைக்கப்பட்டிருந்தது. என்னுடைய குடும்பம் வந்து ஒரு பூர்வீகமான ஒரு இந்து குடும்பம். ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்ட நான் எப்படி இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால், என்னுடைய அப்பா சித்தப்பா இவர்கள் எல்லாரும் சாராயத்தை அவர்கள் காட்சி தொழிலாக விற்று வந்தார்கள். இப்படியாக அவர்கள் விட்டு வந்ததான நாட்களிலே நாங்களும் வளர்ந்து வாலிப வயது அடையும் பொழுது மீண்டுமாக அவர்களை விட அதிகமான ஒரு நல்ல வியாபாரத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வீட்டுக்குள்ளே சாராயத்தை காய்ச்சி விட்டு வந்தார்கள். நாங்கள் என்னுடைய நண்பர்களெல்லாம் சேர்ந்து நாங்கள் காட்டுக்குள்ளே காய்ச்சி சாராயம் விற்று கொண்டிருந்தோம். நாங்கள் காய்ச்சின அந்த சாராயத்தை விற்க முடியாதபடிக்கு எங்களுடைய வியாபாரம் பாதிக்கப்பட்டது. இதன்படி இதை பேசும்படியாக நண்பர்களெல்லாம் நாங்கள் சேர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம். அந்த சமயத்தில் தான் ஒரு வயதான பெரியவர் 4 வாலிபர்களை கூட்டிக் கொண்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்படியாக எங்களுடைய கிராமத்திற்கு அவர்கள் வந்தார்கள். இதை பார்த்து என்னுடைய நண்பன் வீட்டுக்கு ஓடி வந்தான். ரவி ரவி என்று சொன்னான். என்னடா அப்படி என்று சொல்லி கேட்டேன். இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறவர்கள் நம்முடைய கிராமத்திற்கு வந்திருக்கிறாங்க அப்படி என்று சொல்லி அவன் சொன்னான். நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவை சொல்கிறவங்க வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க தொழிலை அவங்க பார்க்கட்டும், நம்ம தொழிலை நம்ம பார்க்கட்டும்டா அப்படி என்று சொல்லி அவனிடத்தில் நான் பேசும்போது அவன் சொன்னான், அட பைத்தியக்காரா, இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறவள் வந்தால் நம்முடைய வியாபாரத்தை எல்லாம் கெடுத்துருவாங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறவர்கள் நம்ம உள்ளே விட்டுன்னு சொன்னால் நமக்கு வியாபாரம் பாதிக்கப்படும், நம்மிடத்தில் குடிக்கிறவர்களாம் அவர்கள் கெடுத்து அவர்கள் பக்கம் வலித்து கொள்வார் என்று சொல்லி அவர் சொல்லும்போது உடனே எழுந்து நாங்கள் ஒரு 7 வாலிபர்கள் சென்று அந்த இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறதான அந்த ஊழியக்காரர் பாட்டு பாடிக்கொண்டிருக்கிற இடத்துக்கு நாங்கள் கடந்து போனோம். அவர் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்று பாட்டு பாடிக்கொண்டிருந்தார். உடனே அவர் சத்தம் போட்டு, டேய் பாட்டை நிறுத்துங்கடா என்று சொல்லி, இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்று சொல்லி நீங்கள் பாடுறீங்களே அந்த இயேசு யார், அவர் ஓட்டு கேட்கும் பொழுது தான் எங்கள் கிராமத்துக்கு வருவாங்க, மற்ற நேரத்தில் வரமாட்டாங்க. அந்த இயேசு நல்லவர் என்று சொல்கிறீங்களே, ஏழை மக்களுக்கு எதுனா எருமாட்டு லோன் வாங்கி கொடுத்துருக்குறாங்களா, ரோடு போட்டிருக்கிறாங்களா, குழா போட்டிருக்கிறாங்களா, அந்த இயேசுவிட நாங்கள் நல்லவங்க என்று சொல்லி அந்த நாட்களிலே நான் அவர்களை அடிப்பதற்காக ஆயத்தமாக இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், தம்பி இயேசு ரொம்ப நல்லவர், அவரை பற்றி நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் சொல்லக்கூடாது, தம்பி இயேசுவை போல ஒரு தெய்வம் யாரும் இருக்க முடியாது என்று சொன்னார். இந்த இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தேவையில்லை, எங்கள் கிராமத்தை விட்டு போய்விடு என்று சொல்லி நாங்கள் அனைவருமாக கூச்சலிட்டு அவர்களை வெளியே விரட்டினோம். அவர் கண்ணை மூடி ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். இயேசுவே, இந்த தம்பி தெரியாமல் செய்கிறாரு, இவர்களை மன்னியும், இவர்களை ரட்சித்து கொள்ளும் என்று சொல்லி அவர் ஒரு ஜபத்தை ஏறெடுத்தார். அப்பொழுது நான் அவரை சட்டையை பிடிச்சி ஓங்கி ஒரு அற கொடுத்து, இயேசு கிறிஸ்து பிள்ளைகள் நாங்கள் தெரிஞ்சு தான் வந்திருக்கிறோம், தெரியாமல் ஒன்றும் வரலை, நாங்கள் யாருக்கும் பயந்தவங்க இல்லை, எங்களை விட இந்த ஊரில் யாரும் எங்களை எதிர்த்து பேசுறதுக்கு ஆள் கிடையாதுன்னு சொல்லி கிறிஸ்தவர்களை நாங்கள் அடித்து விரட்டி விட்டோம். அவர்கள் கடந்து போய்விட்டார்கள். இப்படியாக நாட்கள் போய்கொண்டிருந்தது. எங்களுடைய சாராய வியாபாரம் செய்ய முடியவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், என்னுடைய சித்தப்பாவை பிடிப்பதற்கு வீட்டில் இருக்கிறதான பெண் பிள்ளைகள், உறவினர்கள், வாலிபர்கள் அனைவரையும் ஸ்டேஷனில் போய் ஒவ்வொரு நாளும் கண்டிஷன் பெயில் போட்டு எல்லாரும் பெண் பிள்ளைகளோடு கூட சேர்ந்து அன்றுதினமும் காலையிலே மாலையிலே அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னுடைய வாலிபர்களோடு சேர்ந்து கொண்டு பணங்களில் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, வாங்கடா அப்படின்னு சொல்லி கூட்டிக்கிட்டு போய் அந்த பணங்களில் கொண்டு வந்து குடிக்க நாங்கள் வைத்திருக்கும் பொழுது என்னுடைய நண்பன் ஒரு ஆலோசனை சொன்னான். ரவி ரவி என்று சொன்னான். என்னடா அப்படின்னு சொன்னேன். பணங்களுக்குள்ளே சாராயத்தை மிக்ஸ் பண்ணி கூப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குண்டான்னா,
பணங்களும் சாராயம் ரெண்டாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம், ஏற்கனவே போதையில் இருக்கிறோம். இதை ரெண்டாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ட உடனே நாங்கள் தரையில் நிற்கிறோமா, ஆகாயத்தில் பறக்கிறோமா, எங்கே இருக்கிறோன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பெரிய சூழ்நிலை மாற்றப்பட்டு இருக்கிறது. அப்போ நான் சொன்னேன், நம்ம ஸ்கூட்டரில் போக முடியாது, என்ன செய்வதுன்னு சொன்னேன். என்னுடைய நண்பர் சொன்னான், ஸ்கூட்டர் எங்கேயே விட்டுட்டு தாத்தாவுடைய சைக்கிளில் போயிடலாம், நாளைக்கு கொண்டு வந்து நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னான். சரி என்று சொல்லி அந்த சைக்கிளில் எனக்கு ஓட்ட முடியாமல் ஒரு சூழ்நிலை இருந்தது. அவன் சொன்னான், டேய் எத்தனை பேர் ஓடினாலும் எவ்வளோ தூரம் ஓடினாலும் நான் ஓட்டுவேன், நீ முன்னாடி உட்காரு, இன்னொருத்த பின்னாடி உட்காட்டும், நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொன்னான். தம்பி டேய் ஒரு கார் வருதுடா அப்படின்னு சொன்னேன். நீ பயப்படாதடா மச்சான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் கார் வந்தது, ஓரம் ஒதுங்கி போனான். கார் கிட்ட வந்தவுடனே நடு ரோட்டில் வந்துட்டான். கார் எங்களுடைய சைக்கிள் மேலே வேகமாக மொழுதி அந்த காரும் சைக்கிளும் அப்படியே புரண்டு கொண்டு போய் கொண்டிருக்கிறது. முன்பதாக இருந்த நானும் சைக்கிளும் காருக்குள்ளே மாட்டிக்கொண்டோம். பின்பதாக ஓட்டி வந்த ஒரு நண்பனும் பின்னாடி உட்காந்துருந்தவனும் அந்த ரோட்டில் வேகத்தில் விழுந்து ஒருத்தனுக்கு கையில் சதையே இல்லை, ஒருத்தனுக்கு காலில் சதையே இல்லை, அவனுக்கு ரெண்டு பேரையும் கூட்டி கொண்டு மகாபலிபுரம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கடலோர பகுதியில் சவுக்கு நாத்துக்கு தண்ணி ஊற்றுற அம்மா மாருங்க, இந்த காட்சியை பார்த்து விட்டு எல்லாரும் அந்த வண்டியை மடக்குங்கன்னு சொல்லி காரை மடக்கி, காரை மடக்கின உடனே யார் இருக்கிறான்னு சொல்லி பார்த்தா சைக்கிளுடைய வீலு என்னுடைய கால் கார் மட்காடு மடிக்குள்ளே மாட்டிக்கொண்டிருக்கிறது. இப்படி மாட்டிக்கொண்டிருக்கும்போது ஐயோ இந்த தம்பிக்கு தான் பெரிய அடிபட்டுன்னு சொல்லி உடனே சைக்கிளையும் வீலையும் என்னுடைய காலையும் காருக்குள்ளேருந்து எல்லாரும் வெளியெடுத்து போட்டு கால் பார்த்துன்னு சொன்னால் அது எழுந்து நிற்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு மேல்காயம், ஆனால் என்னுடைய கால் ரெண்டாக உடைங்கப்பட்டு அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறது. உடனே ஒரு டாக்ஸியை மடக்கி சென்னை மருத்துவமனை ராயப்பேட்டு மருத்துவமனையில் என்னை கொண்டு போய் சேர்த்தாங்க. என்னுடைய கால் ஸ்டீல் ராடு போட்டு ஒரு ஆங்கிலில் வந்து மாட்டி வச்சிருக்கிறது. ஆங்கிலில் மாட்டி வச்சுட்டு காலை ஆட்டக்கூடாது என்று சொல்லி டாக்டர் ஆலோசனை சொல்லிவிட்டிருக்கிறார். என்னுடைய நண்பர்கள் என்னை வந்து பார்க்க வந்தார்கள். அந்த காலை பார்த்துக்கிட்டு இருந்த நண்பன் மீண்டுமாக என்னிடத்தில் வந்தான். ரவி உனக்கு விஷயம் தெரியுமாடாண்ணா, என்னடான்னு சொன்னேன். டேய் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இயேசுநாதர் ஆளுங்க நம்ம கிராமத்துக்கு வந்தாங்க, அவங்கள அடித்து வரட்டுமே ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்டான். ஞாபகம் இருக்குதுடாண்ணே, அவனுங்க தாண்டா மந்திரம் பண்ணி உன் காலை உடச்சி விட்டான்னு சொல்லிட்டான். இதை கேட்டு அந்த ஊழியக்காரர் மருத்துவமனைக்கு வருகிறார், நாங்கள் மந்திரவாதி இல்லை, ஜபம் பண்ணால் சுகம் கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் வந்து மருத்துவமனைக்கு வந்தார்கள். என்னிடத்தில் வரும்பொழுது நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் என்று சொன்னால் அவர்கள் தான் ஜபித்து காலை உடைத்து விட்டார்கள் என்று சொல்லி என்னுடைய ஆவேசத்தினாலே அவர்களை வேகமாக திட்டிவிட்டேன். என்னுடைய உடைந்து போன கால் அது குணமாகவில்லை. மீண்டுமாக என்னுடைய உறவினர்கள் எல்லாம் என்னை ஒரு வாகனத்தை வைத்து புத்தூர் என்று சொல்லப்படுகிறதான இடத்துல உடைந்து போன கைகளை கால்களை அங்கே கட்டு கட்டி சரி செய்வார்கள் என்று அங்கே கொண்டு போனார்கள். மூன்று முறை சென்றும் அங்கே குணமடையவில்லை. ஒரு நாள் நான் வீட்டிலே அமைதியாக அந்த காலில் கட்டு போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இந்த ஊழியக்காரர் மீண்டுமாக திருச்சபையோடு கூட அவர்கள் என்னை சந்திக்கும்படியாக வர்றாங்க. எனக்கு முன்பதாக அவர் வந்து நிற்கிறார். நான் அவரை பார்க்கறதுக்கு என்ன விருப்பம் இல்லை, நான் திரும்பிக் கொள்கிறேன். மீண்டுமாய் நான் எந்த பக்கம்லாம் திரும்புகிறேனோ அந்த பக்கம்லாம் வந்து அவர் நிற்கிறாரு. அவரை நான் வேகமாக பேச ஆரம்பித்தேன். உலகத்தில் ஊரில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, யாருக்கு ஒன்றாலும் சொல்லலாம், எனக்கு ஏன் நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு இந்த இயேசுநாதர் வேண்டாம் என்று சொல்லி அவரை வெறுத்து தள்ளினேன். கேவலமாக பேசினேன், கெட்ட வார்த்தையாக பேசினேன். அவர் ஆனாலும் தம்பி ஒரே ஒரு வார்த்தையை கேள் என்று சொல்லி என்னிடத்தில் அவர் பேச ஆரம்பித்தார். அப்பொழுது அவர் சொன்னார், தம்பி உன்னுடைய காலுக்காக உனக்காக திருச்சபையாய் இணைந்து நாங்கள் உபவாசித்து இந்த தேங்காய் எண்ணெயை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த தேங்காய் எண்ணெயை நீங்கள் இயேசுவின் ரத்தம் சேர்ந்து தேய்ச்சா இந்த உடைந்து போன கால் உருவாகிவிடும், நன்றாக உனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொன்னார். நான் உடனே அவர் சிரிக்க ஆரம்பித்தேன். நாங்கள் பிறந்ததிலிருந்து தலையில் எண்ணெய் தேய்ச்சி தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி தலை வரலையா, எத்தனையோ டாக்டருங்க மருந்து கொடுத்தாங்க, நாட்டு வைத்தியத்தை பார்த்தோம், எல்லா விதமான வைத்தியங்களும் எங்களுக்கு சுகம் கொடுக்கவில்லை, சாதாரண இந்த எண்ணெயில் எப்படி சுகம் கிடைக்கும் அப்படி கேவலமாக பேச ஆரம்பித்தேன். அவர் சொன்னார், இந்த எண்ணெயை நாங்கள் உபவாசித்து ஜெபித்து கொண்டு வந்திருக்கிறோம், இதிலே உன்னுடைய கால் குணமடையவில்லை என்று சொன்னால் நாங்கள் நடத்துகிறதான திருச்சபையை பூட்டிவிட்டு சாவி உன்னுடைய தலை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் அப்படியே சேலஞ்சு பண்ணார். அப்படியாக எனக்குள்ளே ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இந்த கால் சரியாகாது, அதனால் சாவியை பூட்டிட்டு சர்ச்சையை என்கிட்ட சாவி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக அந்த சாவி வாங்கிட்டேன். அவர் ஒரு வாரம் கழிச்சு ரெண்டு வாரம் கழிச்சு வந்து பார்த்துட்டு இருக்கிறார், இது குணமாகாதுங்க, நீங்கள் வந்து சாவி கொடுத்துட்டு போயிடுங்க சர்ச்சையை பூட்டிட்டு அப்படின்னு சொன்னேன். அவர் அப்படியே நின்று அழ ஆரம்பித்தார். அவரை பார்த்தேன், இவர் ஏன் அழறாருன்னு தெரியல,
இவர் எந்த ஊர் எந்த ஜாதி எந்த மதம் தெரியல, என்னுடைய தாய் என் உடன் பிறந்தவர்கள் உறவினர்கள் என் கால் என்னைக்கு உடைஞ்சதோ அன்னைக்கு தான் நல்லா சாப்பிட்டு அன்னைக்கு தான் நல்லா நிம்மதியாக இருக்கிறாங்க, இவன் கால் குணமாகலாம் கூட பரவாயில்ல நாங்கள் இவனுக்கு கடைசி வரைக்கும் சாப்பாடு போடுவோம் என்று சொல்லி இவர்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த மனுஷன் யாருன்னு தெரியல அழறாருன்னு சொல்லி கடைசியாக ஒன்று சொன்னார், தம்பி நான் நாளைக்கு ஒரு நாள் 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இந்த குடிக்காமல் சாராயம் குடிக்காமல், அப்போ சொல்கிறேன் நான் சாராயெல்லாம் குடிக்காமல் இருக்க மாட்டேன், இவர் அழுதுகிட்டே சொல்கிறார், காலையில் 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் சாராயம் குடிக்காமல் இந்த எண்ணெயை இயேசு ரத்தம் தேய் அப்படின்னு சொன்னார். சரி இவர் யாருன்னு தெரியல நமக்காக அழறாரு, நாளைக்கு காலையில் 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இந்த சாராயம் குடிக்காமல் குளிச்சுட்டு இந்த எண்ணெயை இயேசு ரத்தம் தேய்க்கலான்னு சொல்லி காலையில் 10 மணிக்கு இயேசு ரத்தம் செய்யனு சொல்லி அந்த மூங்கில் கொம்பு வச்சு கட்டியிருந்த அந்த மூங்கில் கட்டைக்குள்ளே இயேசுவின் ரத்தம் செய்ய விட்டுனேன். 11 ஆச்சு, மறுபடியும் ஊற்றிட்டு பாட்டில் தூக்கி போட்டேன், கண்ணை மூடி கண்ணை திறந்தேன். நான் ஒரு 11 மணிக்கு காலையில் கண்ணை மூடினவன், 7 மணிக்கு கண்ணை திறந்துருக்கிறேன், எங்கே இருக்கிறேன் என்று தெரியவில்லை. மேலே இருந்து என்னுடைய வீடு அது கூரை வீடாக இருப்பதனால அது நெருப்பு பற்றி என் மேல் விழ ஆரம்பித்தது. நான் சத்தம் போட்டு கத்துறேன், ஐயோ வீடு பற்றிக்கிட்டு எரியுது, என் துணியெல்லாம் எரியுதுன்னு சொல்லி கயிற்றி போடுறேன், எல்லாவற்றையும் கயிற்றி போட்டு சத்தம் போடுறேன். அவங்க வெளியில் சத்தம் கேட்கல, உள்ள மாத்திரம் அந்த அக்கினி உலாவி கொண்டிருக்கிறது. என் உடைந்து போன காலில் ஏதோ உள்ள நுழைந்து ஓடுற மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலில் வலியில் நல்லா இருக்கிற கால் வலிக்குது, அடடார் இந்த நல்லா இருக்கிற காலையும் இவனுக்கு மந்திரம் பண்ணி உடைக்கிறான் போல் தெரியுதுன்னு சொல்லி எனக்குள்ள ஒரு பெரிய எல்லா விதமான அந்த இன்னலான நேரங்கள் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டு எதை பார்க்குறேன், வலியே இல்லை. காலில் கொம்பு வச்சுருந்தேன், அந்த கொம்பெல்லாம் எடுத்து போட்டுட்டேன், கையில் ஒரு கொம்பு வச்சுருந்தேன், அந்த கொம்பு எடுத்து போட்டேன், எங்கேயுமே வழியில் நடந்து பார்க்கலாம்னு சொல்லி நடந்து பார்க்குறேன், வழியே இல்லை. வேகமாக நடந்து பார்க்குறேன், வழியே இல்லை. உடைஞ்சி போன கால் வழியே இல்லை. மீண்டுமாக அந்த இயேசுநாதருடைய பிள்ளைங்க வந்து ஜபம் பண்ணி கொடுத்தாங்க, அந்த எண்ணெயை தேய்ச்சேன், என் கால் நல்லாயி போச்சு, அல்லே ஐயோன்னு சொல்லும்போது ஏண்டா ஐயோன்னு எனக்கு பயமாக இருக்குது நான் மறித்து போக போகிறேன்னு சொல்லி என்கிட்ட அடி வாங்கிட்டு போன அந்த ஊழியக்காருக்கு ஒரு ஆளை விட்டு அவரை அழைத்து வராங்க. இன்றைக்கு அந்த ஊழியக்காருக்கு ஒரு ராஜ மரியாதை இருக்கிறது, வழிவிடுங்க வழிவிடுங்கன்னு சொல்லி அவர் அழைத்து வராங்க. அவர் என்கிட்ட நின்று தேம்பி தேம்பி அடறாரு, ஏயா இந்த இவனுக்கு தான் கால் நல்லா இப்போ நீ அடனா, என்னுடைய ஜபத்தை கேட்டு ஒரு பெரிய இந்த பையனை மனந்திரும்படியாக உதவி செஞ்சார், அதில் நான் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறேன் என்று சொன்னார். என் மேலே கையை வச்சு இயேசுவின் நாமத்தினால மரணக்கட்டுகள் பாதாள கட்டுகள் இப்பொழுது இந்த மகனை விட்டு கடந்து போகட்டும் என்று சொன்னார். அவர் சொல்லிவிட்டு, இயேசுவே இதை சுகமாக்கினீங்க, இந்த மகனை உடைய ஊழியத்திற்கு என்று தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டு சொன்னார், இனிமேல் நீ ஐயோயோ என்று சொல்லக்கூடாது, அல்லேலூயா என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அன்றைக்கிலிருந்து இன்றைய வரைக்கும் இந்த அல்லேலூயாவை பிடித்து கொண்டு அநேக மக்களுக்கு பாமர மக்களுக்கு இந்த அல்லேலூயாவையே ஒரு பாட்டாக மாற்றி நான் இயற்றி பாடிக்கொண்டு வருகிறேன். சொல்லப்பட்ட அந்த வேதவசனத்தின்படி அவர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் என்பதற்கு நான் ஒரு சாட்சியாக இருக்கிறேன். இந்த சாட்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த தொலைக்காட்சி நேயர்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல். ஒரு ஜீவனுள்ள சாட்சியை கேட்டீர்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகள். அதுக்கு ஆதாரணமாக ஒரு வசனத்தை உங்கள் மத்தியில் வைத்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தல் நடவடிக்கைகள் புஸ்தகம் 10வது அதிகாரம் 38வது வசனம், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்குகிறவராக குணமாக்குகிறவராக சுற்றி தெரிந்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிசாசுக்கு அடிமைப்பட்டவர்கள், பாவத்தில் அடிமைப்பட்டவர்கள், சாபத்துக்குள்ளாக இருக்கிறவர்கள் ஆண்டவராக இயேசுவை அறிந்து கொள்ளும்படி அவரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும்படி இந்த நாட்களிலே அவர் தமது வல்லமையை வழங்க செய்திருக்கிறார். ஆக இப்பொழுது அருமையான சகோதரனுடைய வாழ்க்கை சம்பவத்தை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். இப்படிப்பட்ட பாவத்தில் மூழ்கி இருப்பீர்களானால் அல்லது பலவிதமான பிசாசின் வல்லமையிலே நீங்கள் இருப்பீர்களானால் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்க உங்களை பரிசுத்தமாக்க அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவரிடத்தில் வருவீர்களா? அவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தலைவன் நீங்கள் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த மகிழ்ச்சியான காலை வேளையில் நருமையான ஜீவனுள்ள சாட்சியை இந்த தொலைக்காட்சியின் மூலமாய் இந்த மக்கள் மத்தியில் வைத்திருக்கிறோம். கர்த்தர், தேவனை அறியாத முரட்டாட்டமான அக்கிரமம் நிறைந்த வாழ்க்கையில் இருந்த ஒரு மனுஷனை
நீர் எவ்வளவாய் நேசித்தீர் என்றும், அவரை உமது அன்புக்குள்ளே கொண்டு வந்தீர் என்பதும், அவரை இன்றைக்கு பரிசுத்த நாமமாகிய இயேசுவின் நாமத்திற்கு ஊழியக்காரராக நிறுத்தியிருக்கிறீர் என்பதையும் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் அநேகர் கண்டு ஆண்டவரே பரவசப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்டதான குடும்பத்தின் மத்திலே, ஆண்டவரே கிராமத்தின் மத்திலே பாவத்தில் மூழ்கி கிடக்கிற மக்கள் மனந்திரும்ப வேண்டுமே, ரட்சிக்கப்பட வேண்டுமே, அவர்களும் பரிசுத்த வாழ்க்கை செய்ய வேண்டுமே என்று உமது உள்ளம் வாஞ்சிக்கிறபடினால இந்த காட்சியை கண்ட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அந்த மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்தித்தார். ஒருவேளை தன்னுடைய பிள்ளைகளுக்காக கதறி கண்ணீர் விடுகிற தாய்மார்கள் பெற்றோர் ஆண்டவரே இந்த வேளையில் இந்த காட்சியை காணலாம். அப்படிப்பட்டதான விண்ணப்பத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்து பிள்ளைகளை ரட்சிப்பீராக, உமது கிருபை பாராட்டுவீராக, ஆசீர்வதிப்பீராக, இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ரெவரண்ட் ஜே ஜோதி பிரகாசம், புதிய சுவிசேஷ கிறிஸ்தவ திருச்சபை, ராஜீவ்காந்தி சாலை, புனித தோமா தெரு, ஏகாட்டூர், சென்னை 6001330.